இன்னைக்கு நான் செய்ய போகிறது வந்து எறா வடை. இந்த எறா வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு காமிக்கிறேன். ஒரு கப்பு எறா க்ளீன் பண்ணால் ஒரு கப்பு எறா, ஒரு கப்பு வெங்காயம், அரிஞ்ச வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். வடைக்கெலாம் பொடியாக அரிஞ்சால் நல்லாயிருக்கும். இது சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுக்கிறேன், உங்களால் முடியலன்னா பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க நல்லது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு கப்பு பஜ்ஜி மாவு. பஜ்ஜி மாவு ரெடிமேடாக வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட கடலை மாவு அரிசி மாவு இருந்ததுன்னா அரை கப்பு கடலை மாவு, கால் கப்பு அரிசி மாவு கலந்துக்குங்க. இதை வந்து நான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த எறாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் காரத்தூள் போடுவோம். ஏன்னா பஜ்ஜி மாவில் காரம் இருக்கும், ரெடிமேட் பஜ்ஜி மாவுனா காரம் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் கடலை மாவு அரிசி மாவு இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் காரமே போட்டுக்குங்க. கொஞ்சம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு கிளறிக்கணும். இதை நல்லா கிளறி கொஞ்சம் ஒரு நிமிஷம் வச்சுருவோம். இப்போ வந்து இந்த எறாவில் கொஞ்சம் காரம் ஊறிடுச்சுனால அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போடுறோம். எப்போதுமே வெங்காயம் போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பில, இப்போ நம்ம பஜ்ஜி மாவு போட்டு கிளறுவோம். இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா வெங்காயம் தண்ணி விடணும். பாருங்கள், எறாவை நம்ம போட்டு நம்ம மாவு போட்டு கிளறிட்டோம். ஒரு கப்பு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிளறிக்கினே வாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க, ஏன்னா அப்படியே நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ இந்த பாருங்கள் வடை தட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாவும் கரெக்டாக வந்துடுது. இப்போ நம்ம வடை போட போகிறோம். வானல்ல எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ எறாவை வந்து வடையை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் அழகாக தட்டி கொஞ்சம் நைஸாக மெலீஸாக தட்டி சின்ன சின்னதாக போடுங்க. கொஞ்சம் மொத்தமாகலாம் போடக்கூடாது, மெலிஸ் மெலிசாக சின்னதாக அந்த எறா மொத்தத்துக்கு தட்டி போட்டிங்கன்னா மொறு மொறு வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எறா வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடணும். எறாவில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் அடிக்கடி பசங்களுக்கு கொடுக்கலாம். சீ ஃபுட்டுலாம் நிறைய சாப்பிட்லாங்க, உடம்புக்கு நல்லது தான். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க, எங்கள் கூட சாப்பிட்லாம். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான ஒரு சமையல் டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.